வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தின் மேற்கூரை முழுவதும் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் உடைந்துவிடும் அபாயத்தில் உள்ளதால் நோயாளிகள் அச்சத்துடனேயே மருத்துவமனைக்கு செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், வணக்கம், விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த குடநகரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட குடநகரம், மேலாளத்து, கொச்சகுப்பம், பட்டு, கொன்னியத்தம், ஆலம்பற்றை உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து 250 மேற்பட்ட புறநோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் தினந்தினம் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 மருத்துவர்கள், 4 செவிலியர்கள் பணிபுரிந்தார்கள். ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் வீசுதல் ஏற்பட்டு மேல் மோல்டிங்கில் இருந்து அவ்வப்போது தண்ணீர் லீக்கேஜ் ஏற்பட்டும் பகுதியிலிருந்து மேல் கூட சீதமடைந்து அவ்வப்போது ஒளிந்து கீழே விழுந்து வருதல் நோயாளிகள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வருவதற்கு அச்சம் பட்டு வருகின்றனர். அசம்பாவிதங்களை ஏற்படும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.